தென்காசி மாவட்டம் கடையம் அதன் சுற்றியுள்ள காட்டுப்பகுதிகளில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லன் படத்தின் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதனால் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் ஒருவர் வனத்துறை அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், உங்களுடைய கூடுதல் வரம். வணக்கம் திவ்யா. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த இயற்கை வளங்கள் மிகுந்த பகுதியாகும். இந்த பகுதியின் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த மத்தளம்பாறை என்ற பகுதியில் உப்பிலங்குளம் அருகே தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் கேப்டன் மில்லன் திரைப்படம் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தனி கிராமம் போன்று செட் அமைத்து படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இந்த படப்பிடிப்பிற்காக அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஒளி விளக்குகளும் வெடி மருந்துகளும் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர் உதயசூரியன் என்பவர் வனத்துறையினருக்கு புகார் மனு ஒன்று அனுப்பியுள்ளார். அந்த மனுவில் பாதுகாக்கப்பட்ட காப்பு வன பகுதியான இப்பகுதியில் எவ்வித அனுமதியும் பெறாமல் தனுஷ் நடித்து வரும் கேப்டன் மில்லன் திரைப்படத்திற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது, மேலும் பல வனவிலங்குகள் நிறைந்துள்ள இப்பகுதியில் அடிக்கடி காட்டு யானைகள் கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் உலாவும் நிலையில் இந்த படப்பிடிப்பு நடப்பதால் மீண்டும் ஊருக்குள் வரக்கூடிய ஆபத்து நிலை வருவதாகவும் அவர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இதனால் கேப்டன் மில்லன் திரைப்படத்திற்கு தற்போது இடையூறு ஏற்பட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.